தைரியமா சொல்லுங்க. ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டதுல மூளைக்கு பக்கத்துல பிளட் கிளாட் இருக்கு. அத ஆபரேட் பண்ணா ஆபத்து போய் முடியும். அதையும் மீறி செஞ்சா ஒண்ணு கோமா ஸ்டேஜ்க்கு போகும் இல்லனா மெண்டல் டிசார்டர் ஆகும். அதாவது பைத்தியம் பிடிக்கும். இல்ல நீங்க அப்படியே விட்டுட்டா இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த மாசமோ வருஷமோ இந்த பிளட் கிளாட் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி என் மூளைய தாக்கி அதனால ரத்த குழாய் வெடிச்சு நான் துடி துடிச்சு பா. இல்ல டாக்டர் நானு எஸ் டாக்டர் எஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். இது உங்களுக்கு இல்ல என் மூளைக்கு பக்கத்துல உறைஞ்சிருக்கிற அந்த ரத்த கட்டிக்கு. டாக்டர் என்ன சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணுங்க நான் போகணும். எங்கம்மா போவ? எங்கேயாவது. மனசோட சந்தோஷம்தான் பாதி மருந்துன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. எனக்கு இப்ப அந்த மருந்து வேணும். நான் அதை தேடித்தான் போறேன். நான் போறதுக்கு முன்னால எங்க அப்பா அம்மா எல்லாரையும் பார்க்கணும். நானும் சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு போகணும். மனசு கஷ்டமா தோட்டத்துல உனக்கும் சௌகரியமா இருக்கும் எங்களுக்கும் சுகமா இருக்கும். சும்மா வேணாண்டா ரொம்ப கூலி கொடுத்துருவோம். ஒருத்தருக்கு ஆறு பேர் இருக்கும் மகாராணி மாதிரி. Oh.
இந்தா நீ சொன்ன அதே கண்டாமி சேலைய கட்டிக்கிட்டு இதே கம்மாங்கரையோரம் ஏதம்மா மழை பெய்யும் போது உன் பாட்டை கேட்டுட்டு கபடம் இல்லாத உன் கையை பிடிச்சிட்டு கொஞ்ச தூரம் நடக்கணும்னு ஒரு சின்ன ஆசை அவ்வளவுதான் இருக்கிறவோர் சொந்தம் எங்கேயோ போனது இது என்ன நியாயம் அம்மா இதுவரை காணாத தாயன்பும் போனது இது என்ன நியாயம் அம்மா பேதை பிள்ளை எங்கு போகும் யாரும் இல்லை என்னாகும் இது